இதை எடுத்து இங்கிட்ட இப்படி சுற்றி மடித்து தைக்க வேண்டியதான். தைச்சிட்டு இந்த இது 2 2 இன்ச்சு எடுத்துட்டு ரெண்டாக மடிச்சுக்கணும். இன்னும் ரெண்டாக மடித்து இந்த சைஸ் வந்தோடனே ஊசி நூலை வச்சு தைக்கணும். தைக்காம பண்ணலாம், ஆனால் அவ்வளோ இதுவாக இருக்காது. அதனால் தைச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு நாட் போட்டுணும். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும், நிறைய சேர்த்துட்டு இல்லை ஒன்று ஒன்றா இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். கையாலே தைக்கலாம், இல்லை மிஷின்லேயும் தைக்கலாம். இப்படி தைச்சிட்டு ஃபுல்லாக இப்படி தைச்சிக்கிட்டு ஃபுல்லாக இறப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் நடுவில் தைக்கணும். இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அழகாக வரும். தைச்சி கடைசியாக அந்த இடத்துல கொஞ்சம் இடவில் வரும், அதில் ஏதாவது துணி வச்சு நடுவில் கொஞ்சம் வேஸ்ட் துணி வச்சு தைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். நல்லாக்கா இந்த மாதிரி வச்சு இங்கே வந்து கிருஷ்ணர் கீழே கூட வைக்கலாம், இப்படி கூட வைக்கலாம், இல்லை ஏதாவது துணி ஜாமான் வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம். ஏதாவது சூடாக இருக்க பொருள், ஈரமாக இருக்க பொருள், ஐஸ் அது கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கம்ப்யூட்டர் கிட்ட கை வைக்கிறது கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் குட்டீஸ், பை.